சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க நேம் சொல்லுங்க சார். சிவகுமார். நீங்க என்ன ஊர்ல சார் இப்போ வந்து நாடகத்தை வந்து பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வின்னிங் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன ஊர் மூலம் சொல்லுங்க சார். சேலம் மாவட்டம் மேட்டூர் டேம். சேலம் மாவட்டத்துல நீங்க என்ன நாடகத்துல என்ன சபையில இருக்கீங்க, என்ன அதுல இருக்கீங்க சார்? நீங்க மேட்டூர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட்ஸ்ங்கிற சபையில இருக்கேன். ஓகே சார். எத்தனை வருஷமா இருக்கீங்க நாடகத்துறையில? மொத்த கலைத்துறையில ஒரு 20 வருஷமா இருக்காங்க. வாவ், சூப்பர் சார், சூப்பர் சார். அப்ப நிறைய ப்ரோகிராம்லாம் வெளியில போய் பண்ணுவீங்க? ஆமாங்க, நிறைய. ஓகே ஓகே. இந்த ப்ரோகிராம் எப்படி இங்க வந்து ஜாயின் பண்ணீங்க? எத்தனை டெய்லி வருஷமா வரீங்களா? இந்த ப்ரோகிராம் டீடைல் சொல்லுங்க. இப்போ இது போல வந்து நாடக சபாலாம் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை நடத்துவாங்க. இவங்கெல்லாம் பதிவு பெற்று பாரம்பரியமாக தொடர்ந்து நடத்திட்டு வருவாங்க. அப்படி வந்து எங்களுடைய சபாவுக்கு வந்து அவங்க அழைப்பு கொடுப்பாங்க. மேட்டூர் விபி கர்ணன் சொல்லி அவர் தான் எங்கள் இயக்குனர். அவர் அந்த அவர் மேட்டூர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட்ஸுங்கிற ஒரு சபா வச்சுருக்காப்புல, அந்த சபாவுக்கு அழைப்பு கொடுத்த பேரில் நாங்கள் எங்கள் டீம் கலந்துக்கிட்டோம். அதில் நாங்கள் ஒரு 10 பேர் நடிச்சிருக்கோம். கிராமத்து குயிலுங்கிற ஒரு நாடகத்தில் நடிச்சிருக்கோம். அந்த நாடகத்தின் அடிப்படையில் எனக்கு கதாநாயகனா. இப்போ நீங்கள் என்ன இங்கே இப்போ ஒரு வேடம் பண்ணுனீங்க, அதுக்கு டைட்டில் என்ன வச்சுருந்தீங்க, யார் யார் உங்க கூட ஒர்க் பண்ணாங்க, அடிட்டிவ் சொல்லுங்களா? நாடகத்தினுடைய பேர் வந்து கிராமத்து குயில். ஓகே சார். அதில் கண்ணு பையன்கிற கதாபாத்திரத்தில் நான் நடித்தேன். ஓகே சார். அது பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கிற ஒரு மகன், கூலி வேலை, அந்த பெரிய பண்ணையாருக்கிட்ட வேலை செய்கிற ஒரு கூலியர். அந்த கூலியால் வந்து பண்ணையார் பெண்ணை வந்து விரும்புகிறோம். அது அவங்க பதவி, அந்தஸ்து, பணம், அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ என்னை ரொம்ப தரக்குறைவாக நினைக்கிறாங்க. நான் திரும்ப சேர்க்கறத தடுக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து தீவிரமாக உண்மையாக நேசிக்கிறதுனால நாங்கள் ரெண்டு பேரும் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நாங்கள் சேர்றோம். ஓகே சார். இப்போ இந்த அவார்டு வாங்கியிருக்கீங்களா, இதில் என்ன நேம் டீட்டெயில்ஸ் நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா அன்பாலயா நாடக சபா. அது இவங்க இந்த ஊர் நடத்துறது பார்த்தீங்கன்னா ஒரு 30 விழாவாக நடத்துகிறாங்க. பரிசளிப்பு விழா, சான்று, இந்த மாதிரி வெற்றி பெற்றவர்களை கொடுக்குறது. இதில் வந்து சிறந்த கதாநாயகன்கிற விருது கொடுக்குறது. சூப்பர் சார். இப்போ நம்ம ஆக்டர் இஸ்மாயில் யூடியூப் சேனலில் நடிகர் எல்லாம் மேலே வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அது ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்போ முதோ முதோ நடிக்கணும் அப்படின்னு மனசில் தோணுது எப்போ உங்களுக்கு? எல்லாத்துக்கும் ஒரு படிக்கும் போது ஒரு கனவுகள் இருக்கும், இந்த கனவுகள் உங்களுக்கு எப்போ வந்துச்சு? அது நான் ஆக்சுவலி பேசிக்காக டான்ஸர். நான் ஓ சூப்பர் சார். நான் 95 டான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். டான்ஸர் தான். அப்போது இயக்குனர் வந்து விபி கர்ணன் அப்போவே எனக்கு அறிமுகம். நிறைய முறை ஒரு வாய்ப்பு தேடி வந்துச்சு, நான் போக முடியல. ஆனால் நடிக்கணும்னு ஆசை. எனக்கு பிடிச்சது எது எதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பெரிய பெரிய செல்வாக்குள்ள பதவியெல்லாம் இருந்தால் கூட ஒரு கலைஞன் அப்படிங்கிறதுல தான் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு அது மேலே சேலம் மாவட்டம் இன்டர்வியூ பேசுவோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்யூ சார். உங்கள் கலை மேலே வளர நான் வேண்டிக்கிறேன். அதே போல் என்ன முதல் முறையாக நம்ம யூடியூப் சேனலை பற்றி நீங்கள் உங்களோட திரைப்பட கருத்து என்ன சார்? இல்லை, முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பரிசு வந்து இதுதான் முதல் முறையாக வாங்குகிறேன் இத்தனை ஆண்டுகளில். அப்போது நான் வாங்கின முதல் இதில் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு பேட்டி எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன போகிற வளர்கிற கலைஞர்களுக்கு இது ஒரு பெரும் ஊக்கம் தரும். இந்த நம்மளுடைய சேனல் வந்து மென்மேலும் வளரணும், நிறைய புகழடையணும், நிறைய கலைஞர்களை ஊக்கப்படுத்தணும், திரைத்துறைக்கு வரணுங்கிறது என் சார்பாக கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்யூ.